சுரேஷே சொல்றாரு, ஏண்டா நீ ஓட்டு போட்டனாலதான்டா எல்லா பையனும் அவனுக்கே போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அண்ணா நீ எல்லாம் சாதாரணமான ஆள் கிடையாது, நீ மிகப்பெரிய ஆளு, வெளியில எப்படி இருந்த கை தெரியுமா, உன்னை இங்க கூப்பிட்டு வந்தாங்கன்னா வேற லெவல் சம்பவமா தான் இருக்கும், அதனால இவங்க எல்லாத்துலயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு, இல்லைன்னா உன்னெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிருவாங்க. நீ மேக்கப் போடாமலே எனக்கு அது மட்டும் இல்லை, ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்க, இப்போ நான் சொட்டையாக நின்றுக்கிட்டு இருக்கேன், நீ மேக்கப் போட்டு அழகாக இருக்க, யாருக்கு ஓட்டு போடுவோம், உனக்கு தான் ஓட்டு போடுன்றதும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எனக்கு இந்த விஷயத்தில் பார்க்கும்போது பிரதீப் மேலே தான் தப்பு இருந்த மாதிரி தோணுது. ஃபைனலாக ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, அதில் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு முடிக்கிற மாதிரி போச்சு. பார்த்தீங்கன்னா கிச்சன் டீமில் ஒரு சண்டே புகுந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டெய்லியுமே ப்ரோமோலேருந்து சரி எல்லாத்துலேயுமே யார் வருவா, நம்ம பிரதீப் அவர்கள் தான் வருவார். அவர் பல வருஷத்துக்கு முன்னாடியே பிக் பாஸுக்கு வருவான்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்க்கப்பட்டாங்க. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க மேக்கப் கிட் ஒரு வேளை போயிருச்சுன்னு வச்சுக்கேன், மேக்கப் இல்லாமல் இந்த பொண்ணுங்கள்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் பசங்கள்லாம் பார்ப்பாங்க, இவங்க ரியல் முகத்தை பார்த்தாங்கன்னா எவனுமே ஓட்டு போட மாட்டாங்க, அம்மன் ஜல்லி கூட தேராதுன்னு சொல்லிட்டு இவருக்காண்டி நம்ம மேக்கப் இல்லாமல் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக தெரிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணிட்டு அப்படி சாபூத்திரியெல்லாம் போடுறாங்க. போட்டுட்டு போயிட்டு மேக்கப் போடாமல் இது பண்ணிட்டாங்க. ஹாய் மக்கள், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம், நான் தான் உங்க விஜய் ஷா. பிக் பாஸ் சீசன் 7 இன்னைக்கான டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக தான் கிடையாது. வழக்கம் போல் வந்து இன்னைக்கு ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா சண்டை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காதல் வலை அங்கங்கே வீசினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு காதல்லாம் எங்கப்பா, அங்கே ஃபுல்லாக சண்டையாக மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து கலவரமாகவே தான் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கான வந்து மெயின் கண்டஸ்டன்ட்லாம் யார் தெரியுமா, நம்ம கூலன்னா எப்போதும் பார்த்தீங்கன்னா கூலாக இருப்பார், அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே சம்பவம் பண்ணிவிட்டு போயிடுவார். அப்புறம் விஷ்ணு சொல்ல வச்சிருப்பாங்க. அந்த ஒரு பிரபலமான டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருந்துச்சு, அதுதான் அப்படியே கண்டினியூ ஆச்சு. நம்மளுக்கே தெரியும் கூல் தான் ஜெயிப்பாப்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா அங்கதான் கொண்டு வந்து ட்விஸ்டா வச்சுட்டாங்க, மணி ஜெயிச்சுட்டாரு. இதுக்கான காரணம் என்னமா இருக்கும், கண்டிப்பா விஷ்ணுவா மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா வந்து விஷ்ணு தான் எக்ஸ்பிளைன் பண்ற பேர்ல நம்ம கூல் அண்ணன் நல்லா தான் பேசினாரு, இருந்தாலும் மணி சொன்னது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கோத்து விட்டு போயிட்டாரு. அதெல்லாம் என்னமோ பாத்தீங்கன்னா அது இது கூல் சுரேஷே சொல்றாரு, ஏண்டா நீ ஓட்டு போட்டனாலதான்டா எல்லா பையனும் அவனுக்கே போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஏன் கேட்டீங்கன்னா அவர் ஒரு எக்ஸ்பிளைனே கொடுத்துருந்தாரு, அதாவது ரோட்ல பாத்தீங்கன்னா ஆடெல்லாம் போயிட்டு இருக்கும்டா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஆடு போகும், அந்த ஆட்டை பார்த்துதான் எல்லாமே போயிட்டு இருக்கும், நீ ஆடுடா உன்னை பார்த்துதான்டா எல்லாருமே ஓட்ட அவனுக்கு தள்ளி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார் கூட பாத்தீங்கன்னா மணிக்கு கிடைச்சிருச்சு. அதனால கூல் ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாரு, அது மாதிரி டிப்ரெஷன் ஆகி ஓரமா போய் படுத்திருந்தாரு. ஆனா விஷ்ணு சும்மா விடுவாப்ல, நம்ம தான் இந்த மாதிரி பண்ணி விட்டோம், அதனால அவரை பாவம் பார்த்து ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா கொளுத்தி போட்டு விட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம். அண்ணே நீ எல்லாம் சாதாரணமான ஆள் கிடையாது, நீ மிகப்பெரிய ஆளு, வெளியில எப்படி இருந்த கை தெரியுமா, உன்னை இங்க கூப்பிட்டு வந்தாங்கன்னா வேற லெவல் சம்பவமா தான் இருக்கும், அதனால இவங்க எல்லாத்துலயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு, இல்லைன்னா உன்னையெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிருவாங்க, இதனால டிப்ரெஷன்லாம் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்குண்டா தம்பி ரொம்ப வயசாகுது, அதனாலதான் இதுக்குள்ள எல்லாம் வந்துட்டு இவங்க பத்தியில பாத்தீங்கன்னா மேய்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி நம்ம கூலுமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ணே இதை சாக்கா வச்சு உங்களுக்கு ஓட்ட போட்டு விட்டு போயிருவாங்க, அதனாலதான் பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் மாதிரியே காமிச்சுக்காதீங்க, அடுத்த டயத்துல வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷ்ணுவே எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம கூல் சுரேஷ் பார்த்துக்கிட்டே இருக்காரு, அப்படி சைலண்டா எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு அவர் சொல்றத கேட்டுட்டு இருக்காரு. இந்த சைடு பாத்தீங்கன்னா அப்படி இன்னொரு ஃபைட் ஒன்று போயிட்டு இருக்கு. இதுக்கு மெயினான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பூர்ணிமா மட்டும்தான் இருக்க முடியும். அந்த பொண்ணு வெளியில அந்த அராத்தின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்துச்சு, உள்ள போயிட்டும் அதே விஷயம் தப்பா பண்ணுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் அதுவா மூக்கம் நுழைக்கிற மாதிரி இருக்கு, மாயாவும் அதே வேலையை தான் பாக்குது. நேத்தெல்லாம் பார்க்கும்போது தேவையில்லாத சண்டையெல்லாம் இழுத்துட்டு சீன் போட்டுட்டு இருக்கு, கண்டென்ட் காண்டி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஏன்னா வெளியில ப்ரோமோ வந்துகிட்டே இருக்கும்ல, ஒரு நாலு ப்ரோமோ வரும்,
அந்த நாலு ப்ரோமோல அது வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். அதனால நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கு போல இருக்கு. பூர்ணிமா என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா திடீர் விஷ்ணுகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கு. எதுக்கு அந்த சண்டை எதுனே தெரியும், நம்மளுக்கு இது தேவையில்லாத சண்டை தானேப்பா, இதுக்கு எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. டாஸ்க் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பராவே நினைச்சு. ரெண்டு டாஸ்க், அந்த ரெண்டு டாஸ்க்ல இருந்தா நம்ம பிக் பாஸ் அவர்களும் ஒரு விஷயத்த வச்சிருந்தாரு. இது மட்டும் நீங்க தவற விட்டீங்கன்னு வச்சுக்க உங்க மேக்கப் கிட் எல்லாம் தூக்கிட்டு போயிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்கதான் நம்ம வந்து கதையோட நாயகனே உள்ள வராரு அப்படின்னு தான் சொல்லணும். டெய்லியுமே ப்ரோமோல இருந்து சரி எல்லாத்துலயுமே யார் வருவா, நம்ம பிரதீப் அவர்கள் தான் வருவாரு. அவர் பல வருஷத்துக்கு முன்னாடியே பிக் பாஸுக்கு வருவான்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்க்கப்பட்டாங்க. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொல்றது பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு வித்தியாசமா தான் இருந்துச்சு. மனசு எப்படி இப்படிலாம் யோசிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு. எப்படின்னா அவங்க மேக்கப் கிட் ஒருவேளை போயிருச்சுன்னு வச்சுக்க, மேக்கப் இல்லாம இந்த பொண்ணுங்கள்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் பசங்க எல்லாம் பார்ப்பாங்க, இவங்க ரியல் முகத்தை பார்த்தாங்கன்னா எவனுமே ஓட்டு போட மாட்டாங்க, அம்மஞ்சலி கூட தேராதுன்னு சொல்லிட்டு அழகா அவரே பிளான் பண்ணியிருக்காரு. அதனால மணி கூட சொல்றாரு, என்னங்க இவர் இப்படி எல்லாம் பிளான் பண்றாரு அப்படின்ற மாதிரி அவரே சொல்றாரு. அந்த பொண்ணுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் சொல்றது எல்லாமே கேட்டுருச்சு, இவருக்காண்டி நம்ம மேக்கப் இல்லாம இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா தெரியுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணிட்டு அப்படி சாபூத்ரி எல்லாம் போடுறாங்க. போட்டுட்டு போயிட்டு மேக்கப் போடாம இது பண்ணிட்டாங்க. இந்த ஜோவிகா இருக்குல்ல, அது என்ன சொல்லுது, இவங்களுக்காக நம்ம இதுக்கு நம்ம அழகா தானே இருக்கோம், மேக்கப் போட்டாலும் ஒரு அழகு மேக்கப் போடாட்டி ஒரு அழகுன்னு சொல்லிட்டு நான் இதுல வரலப்பான்னு சொல்லிட்டு அது ரிட்டையர் ஆகி போயிடுச்சு. அது அப்படியே கிளாஷ் ஆகவே போயிட்டு இருந்துச்சு. அக்ஷயா கூட உள்ள வந்து சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, அதான் அண்ணன் எதுக்குன்னு இதெல்லாம் பாரு மச்சான், நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு பிரதீப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. என்ன விஷயத்தன்னு கேட்டீங்கன்னா, நீ மேக்கப் போடாமலே அழகு, அது மட்டும் இல்ல ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்க, இப்ப நான் சொட்டையா நின்னுகிட்டு இருக்கேன், நீ மேக்கப் போட்டு அழகா இருக்க, யாருக்கு ஓட்டு போடுவோம், உனக்கு தான் ஓட்டு போடுன்றதும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. எனக்கு இந்த விஷயத்துல பாக்கும்போது பிரதீப் மேலதான் தப்பு இருந்த மாதிரி தோணுது. மக்களுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் மேல அபிப்பிராயம் இருக்கும். உங்களுக்கு இந்த விஷயத்துல யாருக்கு இருக்கும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படி இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சு போயிட்டே இருந்துச்சு. ஃபைனலா ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, அதுல பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு முடிக்கிற மாதிரி போச்சு. பாத்தீங்கன்னா கிச்சன் டீம்ல ஒரு சண்டே புகுந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். விசித்திரமா அழகா பண்ணிட்டு இருந்தாங்க சமையல. தம்ம நிக்சன் இருக்காரு, அவர் உள்ள போயிட்டு எல்லாருக்கும் முட்டையெல்லாம் போட்டு கொடுக்கலாம், இருந்தாலுமே நீங்க போறதுல வந்து நல்லா இல்லாமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு பிடிக்குன்னு சொல்லிட்டு திட்டி விட்டாப்ல. அவருக்கு சப்போர்ட் பண்ணி யுகேந்திரன் வந்தாரு, நீங்க எப்படிங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம், அவர் சைடு எப்படி நிக்கலாம் சொல்லிட்டு அவரே ஒரு திட்டு திட்டி விட்டுச்சு. அவர் ட்ரூ காலர் மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஏதாவது பேசிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஓவராலா பார்க்கும்போது மேக்கப் சண்டை பாத்தீங்கன்னா சோத்து சண்டை இந்த மாதிரி வழக்கம் போல சண்டையெல்லாம் வந்துட்டு இருக்கும். இன்னைக்கு ரவீனா எங்க இருந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்னா தெரியாம தான் போச்சு. மத்தபடி ஒரு சில பேர் அங்கங்க இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லும். போக போக அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கான டாஸ்க்ல வந்து என்னென்ன பறிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே எக்ஸைட்மெண்டாவே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.